நாம் இன்றைய நிகழ்ச்சியிலே ஒபதியாவின் 10வது வசனம் முதல் 14 வசனம் வரை உள்ள பகுதியை சிந்திக்கப் போகிறோம். இந்த வசனங்களிலே தேவன் ஏதோமை அழிக்கப் போவதற்கான காரணங்களை பட்டியலிட்டு தருகிறார். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல ஜீவனத்தின் பெருமை அவர்களுடைய பெரிய பாவமாக இருந்தது. ஆனால் இது அவர்களை மற்றைய பாவத்திற்கு நேராகவும் இழுத்துச் சென்றது. பெருமை என்பது ஒரு மனப்பான்மையாகும். அதை வெகு நாட்களாகவே மறைத்து வைக்க முடியாது. இது உள்ளே படர்ந்து விடும் புற்றுநோயைப் போல வெளிப்படுகிறதா இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை குறித்த உங்கள் தத்துவம் உங்களுடைய விரல்களிலே, உங்கள் கால்களிலே, உங்கள் கண்களிலே, எல்லா உறுப்புகளிலேயும் வெளிப்படுகிறதா இருக்கிறது. உங்களிலே இருக்கிற தத்துவத்தை எந்த விதத்திலேயும் நீங்கள் வெளிப்படுத்தி விடுவீர்கள். நீங்கள் தேவ பக்தியற்றவர்கள் என்றால் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தேவனற்ற வாழ்க்கையைத்தான் நடத்தப் போகிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு பயந்த ஒரு சகோதரனாக சகோதரியாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அதற்கேற்றபடி பரிசுத்த ஜீவியம் செய்வீர்கள். இதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை, இது தானாகவே வெளிப்படும் உண்டாயிருக்கிறது. அதே போலத்தான் பிரியமானவர்களே, ஏதோமின் ஜீவனத்தின் பெருமையிலிருந்து வெளிப்பட்ட பயங்கரமான பாவங்களை குறித்து ஒபதியா இப்பொழுது சொல்லப்போகிறார். நீங்கள் இந்த இடத்திலே ஒன்றை நினைவிலே கொள்ள வேண்டும். ஏசாவும் யாக்கோபும் இரட்டை குழந்தைகள்தான். இவர்கள் இருவரும் உருவத்திலே ஒன்று போல இல்லாதவர்கள். அவர்கள் இருவரும் தங்களுடைய தாய் தகப்பனின் அரவணைப்பிலே ஒரே இடத்திலே வளர்க்கப்பட்டார்கள். அவர்கள் இருவருடைய ஆரம்பத்திலிருந்தே போராட்டம் இருந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கிடையே காணப்பட்ட வெறுப்பும் கசப்பும் குணமாக்கப்படாமலேயே காணப்பட்டது. அவர்கள் இருவரும் பெரிய தேசமாக ஆன பிறகும் கூட இது சுகமாகவில்லை. தேவன் தம்முடைய ஜனங்கள் ஏதோமோடே கூட எவ்வாறு உறவு வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 137 சங்கீதத்திலே 7 வசனத்தில், கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே என்று வாசிக்கிறோம். பாபிலோனியர்கள் இஸ்ரவேல் தேசத்தை அழித்த பொழுது சகோதரர்களான ஏதோமியர் அவர்களோடு துணை நிற்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யாமல் இஸ்ரவேலின் எதிராளிகளோடு இவர்கள் சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலை சூறையாடினார்கள். பாபிலோனியர்கள் இஸ்ரவேல் தேசத்தை அழிக்க இன்னும் உற்சாகப்படுத்துகிறவர்களாக இந்த மக்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்குள் வந்த ஆரம்பத்திலேயே தேவன் இஸ்ரவேலரை பார்த்து இவ்வாறு கூறினார். பாருங்கள், உபாகமும் 23 அதிகாரம் 7 வசனம், ஏதோமியனை அறுவருக்காயாக, அவன் உன் சகோதரன். எகிப்தியனை அறுவருக்காயாக, அவன் தேசத்திலே பரதேசியாயிருந்தாய். இஸ்ரவேல் ஏதோமியர்களோடு இணைந்திருப்பது சிறந்த காரியம். ஏனென்றால் இஸ்ரவேலின் இரத்த சம்பந்தமான சகோதரன் ஏசா. இதற்காகவே அவர்களை வெறுக்கக்கூடாது என்று தேவன் தன் ஜனங்களோடே கூறியிருந்தார். இருந்தபோதிலும் ஏதோமியர் துவக்கத்திலிருந்தே தேசத்தின் வரலாறு முழுவதிலும் இஸ்ரவேல் மக்கள் மீது கசப்பையும் வெறுப்பையும் காண்பித்து வந்ததை நாம் பார்க்கிறோம். நாம் பார்க்க இருக்கிற இந்த பகுதியிலே தேவன் 5 காரியங்களை குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். இந்த 5 செயல்களும் பெருமையிலிருந்து உண்டாகும் காரியங்கள். அவர்கள் தாங்கள் தேவனின்றி வாழ்ந்துவிட முடியும் என்று இதன் மூலம் கூறினார்கள். உபதியா 10 வசனத்தை வாசிக்கிறேன். நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். பிரியமானவர்களே, 2 காரியங்கள் அவர்களுடைய கொடுமை நிமித்தம் உண்டாயிற்று. இங்கே அவர்களுடைய கொடுமையினாலே உண்டான முதல் செய்கையாக கொடுமையை குறித்து பார்க்கிறோம். இதனால் அவர்களுக்கு உண்டான முதல் காரியம் வெட்கம் உன்னை மூடும் என்று சொல்கிறார். போஸ்ரா என்ற ஏதோமை நகரை இறுதியிலே பாபிலோனியர்கள் பிடித்தார்கள். பிடித்து அந்த நாட்டின் குடிகளை சிறைப்பிடித்து சென்றார்கள். அவர்கள் குறிப்பிட்ட காலம் சிறைப்பட்ட ஜனங்களாகவே காணப்பட்டார்கள். 2வதாக, நீ முற்றிலும் சங்கரிக்கப்படுவாய் என்று கூறப்பட்டுள்ளது போல ஏதோம் தேசம் முற்றிலேயும் அழிக்கப்பட்டுவிட்டது. நாம் இன்றும் கூட இஸ்ரவேலை குறித்த அநேக காரியங்களை கேள்விப்படுகிறோம். ஆனால் ஏதோமை குறித்து நாம் எதுவுமே கேள்விப்படுகிறதில்லை. காரணம் என்ன? தேவன் கூறியது போலவே அவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள். ஏதோம் தேவனில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ நினைத்தது. அவர்கள் கொடுமை செய்கிறவர்களாக, போர் புரிய விரும்புகிறவர்களாக காணப்பட்டார்கள். கொடுமை புரிவது, வன்முறை செய்வது தேவனுடைய முறையல்ல பிரியமானவர்களே.
எந்த ஒரு காரியத்தையும் போரினாலும் வன்முறையினாலும் நாம் சாதித்துவிட முடியாது. இவை எல்லாமே எந்த ஒரு காரியத்தையும் இறுதியாக தீர்வுக்கு கொண்டு வரும் ஒன்று அல்ல. அடுத்த வசனத்திலே ஏதோமை குறித்த இரண்டாவது குற்றச்சாட்டை நாம் பார்க்கிறோம். அவர்கள் இஸ்ரவேலின் எதிராளிகளோடு சேர்ந்திருந்தார்கள் என்பதே அந்த குற்றச்சாட்டு. கவனியுங்கள், வாசிக்கிறேன். ஒபதியா 11 நீ எதிர்த்து நின்ற நாளிலும், அந்நியர் அவன் சேனையை சிறைப்பிடித்து போன நாளிலும், மறு தேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனைப் போல் இருந்தாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்தகாரத்தின் வழியாக, இடுக்கண்ணின் வழியாக கடந்து சென்றார்கள். அந்த வேளையிலே இரத்த சம்பந்தமான சகோதர உறவுள்ள ஏதோமியர்கள்தான் உதவி செய்ய வந்திருக்க வேண்டும், நட்பு பாராட்டியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இஸ்ரவேலரின் எதிராளிகளின் பக்கம் சேர்ந்து கொண்டார்கள். பாபிலோனியர்கள் இஸ்ரவேல் தேசத்தினை பிடிக்க வந்தவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, இன்று நமது குடும்ப உறவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சற்றே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சகோதர சகோதரிகளுக்குள்ளே இருக்க வேண்டிய உறவு ஆழமானதாய் அர்த்தமுள்ளதாய் இருக்கிறதா? நீதிமொழிகள் 17:17 பாருங்கள். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். தேவனுடைய திட்டத்தின்படி சகோதர சகோதரிகளோடு பிறப்பதற்கு காரணம் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதற்காகத்தான். ஆனால் இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே உலகத்திலே அழிந்து போகிற செல்வத்திற்காக, நிலங்களுக்காக, வீடு வாசல்களுக்காக சகோதர சகோதரிகள் ஒருவரை ஒருவர் பகைத்து ஒருவரோடு ஒருவர் பேசாமல் இருக்கிறார்கள்? அருமையானவர்களே, உங்களுடைய குடும்பத்திலே இந்த உறவு எப்படிப்பட்டதாயிருக்கிறது? அழிந்து போகிற பொருளுக்காக குடும்ப உறவை இழந்து நிற்கிறீர்களா? 1 யோவான் 2:15-17 வாசிக்க விரும்புகிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உங்கள் சகோதரனோடு சகோதரியோடு மனம் பொருந்தியவர்களாக, அவர்களை மன்னித்தவர்களாக, விட்டுக் கொடுக்கிறவர்களாக அவர்களை நேசிப்பதுவே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர்கள். இப்பொழுது ஒபதியா 12 பார்ப்போம். உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடே பாராமலும், யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாயிருந்தது. இங்கே யூதாவின் மேலே வந்த ஆபத்தை குறித்து இவர்கள் களி கூர்ந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இது பெருமையினால் உண்டாகிற ஒரு காரியம். நீங்கள் மற்றவர்களுடைய பிரச்சனைகளை குறித்து மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே பெருமை இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. தேவன் இப்படிப்பட்ட பெருமையை வெறுக்கிறவராயிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே யாராவது துன்பப்படுவதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறீர்களா? நீங்கள் வேலை செய்யும் இடத்திலேயோ, கல்வி கற்கும் இடத்திலேயோ, அல்லது நீங்கள் குடியிருக்கும் ஸ்தலத்திலேயோ யாரோ ஒருவர் வேதனைப்படுகிறார்கள், பாடுபடுகிறார்கள் என்பதை நீங்கள் கேள்விப்படும் பொழுது அல்லது கவனிக்கும் பொழுது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா அல்லது உங்களுக்கும் வேதனையை கொடுக்கிறதா என்பதை எண்ணி பாருங்கள். யாருடைய பாடுகளை குறித்தாவது நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே மகிழ்ச்சி கொள்வீர்கள் என்றால் உங்களிடத்திலேயும் பெருமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அடுத்ததாக ஏதோமியர்களின் ஈவு இறக்கமற்ற 4வது செய்கை என்ன தெரியுமா? அவர்கள் கொள்ளையடித்த செய்கையாகும். கவனியுங்கள், வாசிக்கிறேன். ஒபதியா 13 என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசியாமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே
அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோடே பாராமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆசையில் கை போடாமலும். இங்கே ஏதோமியர் இஸ்ரவேலின் எதிராளிகளோட சேர்ந்து கொண்டது மட்டுமல்ல, இஸ்ரவேலை அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போன பொழுது ஏதோமியர் இஸ்ரவேல் தேசத்தை கொள்ளையடித்தார்கள். அருமையானவர்களே, பெருமையானது மனிதனை பற்பலவிதமான கொடிய செயல்களை செய்யும்படியாக தூண்டிவிடுகிறது. அதிலே ஒன்று திருடுவது. சமுதாயத்திலே பெருமையாக முன்னணியில் இருப்பதற்காக, தொழிலில் முதலிடத்தை அடைவதற்காக இப்படிப்பட்ட நேர்மையற்ற செயல்களுக்குள்ளே மனிதர்கள் இறங்கிவிடுகிறார்கள். நம்முடைய இன்றைய சமுதாயத்திலேயும் இப்படிப்பட்ட நேர்மையற்ற செயல்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. இதற்கு காரணம் என்ன? பெருமைதான் பெரியமானவர்களே. பெருமையே இதற்கு வேறாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் தவறான வழியிலே பணம் ஈட்ட முயற்சி செய்வோம் என்றால் அதற்கு காரணம் பெருமை. ஒரு தேவனில்லாத மனிதன் பெருமையினாலே நிறைந்து இப்படிப்பட்ட நேர்மையற்ற செயல்களிலே ஈடுபடுகிறான். ஆனால் கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் இப்படிப்பட்ட நேர்மையற்ற செயல்களிலே ஈடுபடக்கூடாது. கர்த்தரை அறிந்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய தாழ்மையை அணிந்து கொண்டவர்களாக, நமக்கு இருக்கிறது போதும் என்ற மனதோடு கூட கடினமாய் உழைத்து முன்னேறவே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் வேலை செய்யும் இடத்திலே ஒருவேளை எல்லாரும் லஞ்சம் வாங்கினாலும், திருட்டுத்தனமாக பணத்தை சேர்த்து கொண்டாலும், நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கவே தேவன் அழைக்கிறார். ஒருவேளை நான் உண்மை உள்ளவனாய் இருந்து என்ன பயன் என்ற கேள்விக்குறி உங்களுக்குள்ளே வரலாம். ஆனால் தாழ்மையோடு உண்மையோடு இருக்கிற உங்களை தேவன் நிச்சயமாய் உயர்த்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. நம்முடைய வேதம் இன்றும் ஒரு சிறந்த மனோதத்துவ புத்தகமாக இருக்கிறது. அது மனிதனின் இருதயத்திலுள்ள பிரச்சினைக்கு காரண வேர் என்ன என்பதை நமக்கு காட்டுகிறது. அது மட்டுமல்ல, அதற்கான தீர்வையும் நமக்கு சொல்லித்தருகிறது. நாம் இந்த உலக மன இயலை மறக்க வேண்டும். நாம் நம்மை எவ்வாறு முன்னேற்ற பாதையிலே உருவாக்கி கொள்ளலாம் என்ற சிறிய மன இயல் பயிற்சிகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும். அதற்கு மாறாக தேவனுடைய வார்த்தையினிடத்திலே திரும்ப வேண்டும். அங்கேதான் எல்லாவற்றிற்கும் தீர்வும் ஆதாரமும் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த சிறிய உபதியாவின் புஸ்தகத்திலே ஒரு தேசத்தின் ஒரு மனிதனின் அழிவிற்கு காரணம் பெருமை என்பது எவ்வளவு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தீர்களா? தேவன் இல்லாமல் என்னாலே வாழ முடியும் என்று சொல்லும் வாழ்க்கையின் மனப்பான்மைதான் பெருமை. நம்மிடத்திலே இந்த பெருமை காணப்படுகிறதா என்பதை நாம் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பெருமை என்ற ஊற்றிலிருந்து வரும் ஐந்தாவது காரியத்தை கவனிக்க வேண்டும். வாசிக்கிறேன், உபதியா 14 அவர்களில் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழிச்சந்திகளிலே நிற்காமலும் இக்கட்டு நாளில் அவர்களில் மீதியானவர்களை காட்டிக் கொடாமலும் இருக்க வேண்டியதாயிருந்தது. இதுவே அவருடைய மிகவும் கீழ்த்தரமான செய்கை என்று நாம் சொல்லலாம். இதன் மூலமாக நிறத்திற்கேற்றபடி தன்னை மாற்றிக்கொள்ளும் பச்சோண்டி போன்று தங்களுடைய மிருகத்தனத்தை வெளிப்படுத்தினார்கள். ஏதோமியர் தங்கள் சகோதரர்களை காட்டிக் கொடுத்தார்கள். நேபாத் நேச்சார் எருசலேமிற்குள்ளே நுழைந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பல இடங்களுக்கு சிதறிச் சென்றார்கள். சிலர் ஏதோமிலும் வந்து மறைந்து கொண்டார்கள். அப்பொழுது ஏதோமியர்கள் அந்த சந்திகளிலே நின்று கொண்டு ஒளிந்திருக்கின்ற தங்கள் சகோதரர்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களின் மறைவிடத்தை காட்டிக் கொடுத்தார்கள். பாபிலோனியர்கள் அந்த பக்கமாக வந்த பொழுது, ஆம், நாங்கள் ஒரு கூட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே ஓடி வந்ததை பார்த்தோம். அவர்கள் இந்த வழியாகத்தான் ஓடிச் சென்றார்கள். அந்த பகுதிக்கு போவீர்கள் என்றால் அவர்கள் மறைந்திருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் என்று காட்டிக் கொடுத்தார்கள். சமுதாயத்திலே, வியாபாரத்திலே நாய் நாயை தின்னும் என்ற தத்துவமே பின்பற்றப்படுகிறது. தேவனில்லாத வாழ்க்கையை ஒருவர் நடத்தும் பொழுது இவ்வாறே காணப்படுகிறான். யாரையாவது அடித்து தள்ளிவிட்டு மேலே வருகிற தத்துவம்தான் அது. மனிதன் தனக்கு பெயரை சம்பாதிக்க விரும்புகிறான். தனக்கு ஏராளமாக பணத்தை சம்பாதிக்க அவன் துடிக்கிறான். வெற்றியாக வாழ்கிறான் என்று சொல்லப்படுவதை விரும்புகிறான். இதற்கு பின்னாலே என்ன நடக்கிறது? பெருமையே எல்லா காரியங்களையும் செய்யச் செய்கிறது. தேவனில்லாமல் வாழ வேண்டும் என்ற மனப்பான்மையே பெருமை. இது மனிதர்களை காட்டிக் கொடுக்க வழிநடத்துகிறது. நட்பெயரை சம்பாதிக்க, வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள மற்ற மனிதர்களை காட்டிக் கொடுத்து விடுகிறார்கள். சிலர்
உயிர் நண்பர்களைப் போல பழகுவார்கள், ஆனால் எதிராளிகளாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலேதான் இவ்வாறு நடக்கிறது என்றால் இந்த அநேக சபைகளிலேயும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்தான் காணப்படுகிறது. பொறாமை கொண்ட சில உறுப்பினர்கள் சபை அலுவலர்களாக இருப்பதினாலே இந்த பிரச்சினை எழும்புகிறது. அவர்கள் தங்கள் பெருமையினாலே மற்றவர்களை தள்ளிவிட்டு மேலே வர புகழ் பெற விரும்புகிறார்கள். இவர்கள் நாம் அவர்களுக்கு உதவியே செய்தாலும் அதை குறித்து கவலையே படமாட்டார்கள். தங்கள் காரியத்தை மாத்திரமே முக்கியத்துவப்படுத்தி மற்றவர்களை வீழ்த்த அஞ்ச மாட்டார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, பெருமையானது எல்லாவற்றையும் எல்லாரையும் கரைப்படுத்துகிறதாயிருக்கிறது, வீழ்ச்சியுற செய்கிறதாயிருக்கிறது. சரி, தேவன் ஏன் பெருமையை வெறுக்கிறார்? இது மனிதனை மிருகத்தைப் போல செயல்பட வைக்கிறது. உண்மையிலே ஒரு மனிதன் தேவன் இல்லாமல் வாழ நினைக்கும் பொழுது அவன் மிருகத்தை விட கேவலமானவனாகிவிடுகிறான். எனவே உபதியாவின் புத்தகம் பரிணாம கொள்கைக்கு தேவன் தரும் சூடான பதிலை உடையதாயிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான நண்பரே, தேவனுக்கு அப்பாற்பட்டு வாழ்கின்ற இந்த பெருமை கொண்ட மனிதனிலே என்ன நிறைவேறுகிறதென்றால், அவன் மிருகத்து நின்று தோன்றினபடியினால் மிருகத்தைப் போல வாழலாம் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. ஆகவே அவன் தன்னை புகழ்ந்து, நான் மிருகங்கள் உலகத்திலிருந்து தோன்றினேன், இப்பொழுது என்னை பாருங்கள், எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். இவர்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ எங்கே இருந்து வந்தாய் என்ற உண்மை உனக்கு தெரியுமா? நான் உன்னை என்னுடைய ரூபத்தின்படியே சிருஷ்டித்தேன். நீயோ கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து போய் மிருகங்களின் உலகத்தையும் விட தாழ்ந்து போனாய் என்று சொல்கிறார். தேவன் மீண்டும் மீண்டுமாக பெருமையை வெறுக்கிறதாகவே சொல்கிறார். ஏதோமிற்கும் இஸ்ரவேலுக்கும் இடையிலே காணப்பட்ட இறுதி பிரச்சனையை காண விரும்புகிறீர்களா? இப்பொழுது என்னோடு கூட இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு வாருங்கள். கலிலேய கடற்கரையோரம் நடந்து சென்ற, சமாரியாவின் தூசி படிந்த சாலைகளிலே நடந்து சென்ற, எருசலேமின் குறுகிய வழிகளிலே நடந்து சென்ற அவரை பாருங்கள். அவர் பெயர் இயேசு. அவர் யாக்கோபின் வம்சத்திலே வந்தவர். அன்றைய நாட்களிலே அரியணையிலே இருந்தவன் ஏரோது. அவன் வேதத்தாலே மிக கவனமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளான். அவன் ஏதோமியன், ஏசாவின் வம்சத்தில் வந்தவன். ஏரோது கொன்று விடுவான் என்ற எச்சரிக்கை இயேசுவுக்கு நேராக வந்தபொழுது அவர், இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்றார். இங்கே நரி என்றே ஏரோதை இயேசு குறிப்பிடுகிறார். இறுதியாக இயேசு நியாயத்தீர்ப்புக்காக அந்த ஏரோதிற்கு முன்னாலே கொண்டு வரப்பட்ட பொழுது அவருக்கு முன்பாக தம்முடைய வாயை கூட திறக்கவில்லை. அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். ஏரோதும் இயேசுவும். இது யாக்கோபிற்கும் ஏசாவிற்கும் இடையே இறுதி பிரச்சனை. அருமையானவர்களே, பெருமையை குறித்தும் அதனாலே ஏதோமின் வாழ்க்கையிலே உண்டான 5 தீய செயல்களையும் இன்று நாம் சிந்தித்தோம். பெருமை என்ற மனப்பான்மை அது செயல் வடிவிலே வெளிப்பட்டே தீரும் என்று பார்த்தோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்களுடைய செயல்களை சற்றே சீர்தூக்கி பார்ப்பீர்களா? பெருமை உங்கள் வாழ்க்கையின் ஆழத்திலே காணப்படுகிறதா? பெருமை ஒரு மனிதனின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். ஆனால் தாழ்ந்த சிந்தையோ மிகவும் பலனை கொண்டு வருகிறதாயிருக்கிறது. பெருமை குறித்து நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிற சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். கவனியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11:2. அகந்தை வந்தால் லச்சையும் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. மற்றொரு வசனம் நீதிமொழிகள் 13:10. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. நீதிமொழிகள் 16:5 பாருங்கள். மன மேட்மை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன், கையோடே கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை. அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 18:12 பாருங்கள். அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும்,
மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. யாக்கோபு 4:6 என்ன சொல்கிறார்? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அருமையானவர்களே, இவ்வளவு தீமைகளை கொண்டு வருகிற பெருமை நமக்கு தேவையா? நாம் வேதத்தை வாசித்து ஜெபித்து சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து தாழ்ந்த சிந்தையை பெற்று பெருமையை விட்டு வெளியேற நம்மை அர்ப்பணிப்போமா? இயேசு எவ்வாறு தன்னை தாழ்த்தினார் என்று பிலிப்பியர் 2:8 வாசிக்கிறோம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று வாசிக்கிறோம். 6:7 பரிசுத்த பவுல் சொல்லுகிற காரியம் என்ன? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அருமையானவர்களே, இயேசு பெருமைப்பட வேண்டுமென்றால் எத்தனையோ காரியங்களை குறித்து அவர் பெருமைப்பட முடியும். அவர் தேவனுடைய ஒரே குமாரன் என்பதை குறித்து கூட அவர் பெருமை கொள்ள முடியும். ஆனால் அவரோ தம்மைத்தாமே வெறுமையாக்கினார் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, அவர் தன்னை ஒரு அடிமையைப் போல அர்ப்பணித்தார். அடிமையின் நிலையை குறித்து சொல்ல வேண்டுமென்றால் அடிமைகளுக்கென்று தனி உரிமை ஒன்றுமில்லை. இயேசுவே இவ்வளவாக தன்னை தாழ்த்தி கொள்ளும் பொழுது, அருமையான சகோதரனே சகோதரியே, நாமும் நமது பெருமையை அகற்றி தாழ்ந்த சிந்தையை தரித்து கொள்ள அர்ப்பணிப்போமா? ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நாளிலேயும் உம்முடைய வசனங்கள் மூலமாய் எங்களுக்கு ஞாபகப்படுத்தின காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெருமையினாலே ஒருவரை ஒருவர் பகைத்து வெறுத்து சந்தோஷமில்லாமல் சமாதானத்தை இழந்து காணப்படுகிற குடும்பங்களையும் தனி நபர்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. அவருடைய வாழ்க்கையிலே பெருமையினாலே எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தேவரீர் தந்திருள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அன்றுவரே, இந்த வேளையிலேயும் தாழ்மை உள்ள ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவருடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பெருமையோடு கூட யாராவது இன்னமும் போராடி கொண்டிருப்பார்கள் என்றால், அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள் என்றால், ஆண்டவரே தங்களை தாழ்த்த நீரே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இன்றும் இன்றும் அவர்கள் தங்களை தாழ்த்தி உம்முடைய பிள்ளைகளாக வாழ நீரே அவர்களுக்கு துணை செய்யும். இந்த வேளையிலேயும் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தங்கள் பெருமையை அறிக்கை செய்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்கும் நீர் தாழ்மையின் ஆவியை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அதன் இறுதியிலே தாழ்மையின் ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள நீரே அருள் புரியும். எங்கள் அன்பு நாதரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.